குன்னூர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த காட்டெருமையை 5 மணி நேரத்திற்கு பிறகு வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து மீட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வனப்பகுதிகளில் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு உணவை தேடி வருவது தற்போது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கட்டப்பட்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட பாய்ஸ் கம்பெனி பகுதிக்கு வந்த காட்டெருமை அங்குள்ள வீட்டின் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து சிக்கியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவத்தின் பேரில் அங்கு வந்த கட்டப்பட்டு வனச்சரகர் செல்வகுமார், குன்னூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் குமார் ஆகியோர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த கழிவுநீர் தொட்டியை உடைத்து 5 மணி நேரம் போராடி காட்டெருமையை உயிருடன் மீட்டனர். காயம் ஏற்பட்ட காட்டெருமைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். கயிறு போட்டு போயிடுங்க.